ஹாய் நண்பாளர்கள், வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூர்யானா 40 இன்னும் டைட்டில் கூட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட்லாம் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து அன்அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நியூஸ் வெளியே வந்துன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யானா 40 வந்து கேஸ்டன் குரூ வந்து லாக் பண்ணிட்டாங்க, எல்லாரையும் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்துன்னு இருக்குது. ஆனால் இன்னும் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேருந்து சன் பிக்சர்ஸ் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காமலே இருக்காங்க. இன்றைக்கி பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் அனௌன்ஸ்மெண்ட் வருதா இல்லையான்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யானா 40 வந்து செப்டம்பர் 10ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அணி ரிலீஸ் ஆகுதான் நியூஸ் வந்துன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெற்றி தேட்டர் ஓனர் நம்ம ராகேஷ் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார், சூர்யானா 40 பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார், எதிர்பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் யோசிச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து நிறைய பேர் வந்து அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க, சூர்யானா 40 வந்து நம்ம கூட ட்வீட் பண்ணு போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நியூஸ் எப்படா வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா News18 தமிழ் அவங்க ஒரு ட்வீட் நேற்று ஒன்று போட்டிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா சூர்யானா 40 பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு News18 தமிழ் அவங்க வந்து போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களோட டான் படமும் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யானா 40யும் டான் ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா ஒன்றா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா காப்பான் படம் நினைக்கிறேன், காப்பான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளை ரெண்டு படமும் வந்து ஒன்றா ரிலீஸ் ஆக போதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரெண்டுமே ஒன்றா ரிலீஸ் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யானா, அதுக்கப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களோட படம், அதாவது டான் படம் பார்த்தீங்கன்னா ஒன்றா ரிலீஸ் ஆக போகுது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட், அது என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்கணும். கண்டிப்பாக ரெண்டு படமும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சா நல்லா தான் இருக்கும். அது இல்லாமல் அவங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய நடிகர்களின் படம் ஒன்றாக பாக்ஸ் ஆஃபீஸ் சந்தித்து கொண்டால் ரசிகர்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் நிறைய விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ரெண்டு பெரிய நடிகர்கள் அப்படின்னும் போது சூர்யானா சிவகார்த்திகேயன் அவர்கள் ரெண்டு பெரிய நடிகர்கள், கண்டிப்பாக படம் ரெண்டாக ஒன்றா ரிலீஸ் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் நினைக்கலாம் ரெண்டு பெரிய நடிகர்கள் சொல்லிட்டு நம்ம சூர்யானாவோட சிவகார்த்திகேயன் அவர்கள் சேர்த்து சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்கலாம். என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சொல்லலாம், ஏன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வளர்ந்து வர ஒரு நடிகர் தான், கண்டிப்பாக அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் இருக்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம சூர்யானாவோட சிவகார்த்திகேயன் அவர்கள் கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்பேர்ன்றத விட்டுருங்க, அதில் ஒரு மேட்ரு ஒன்று சொல்லியிருக்காங்களே, சூர்யானா 40 பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ரிலீஸ் பண்ணுறதா தகவல் வந்துன்னு இருக்குன்றாங்க, அதுதான் நம்ம எடுத்துக்கணும். சூர்யானா 40 பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வர்றதா தகவல் வந்துருக்கு அப்படின்னு சொன்னது வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் சேனல் சொல்லியிருக்கான போது கண்டிப்பாக உண்மையாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சூர்யானா 40 விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சூர்யானா 40 அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம டான் படமும் ரெண்டு ஒன்றா ரிலீஸ் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அது பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக எந்த படம் ஒன்றா வந்தாலும் சூர்யானா கூட எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, ரிலீஸ் ஆனால் ரொம்ப சந்தோஷம் தான். இன்னும் அஃபிஷியல் அப்டேட் வரல, ஆனால் கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, அதை நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் சூர்யானா 40 டைட்டில் கூட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதம் கண்டிப்பாக ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சூர்யானா 40 சரி, டான் படமும் சரி, நம்ம அதை வெயிட் பண்ணி தான் போகணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.